சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சிஎம்டிஏ தலைவருமான சேகர் பாபு ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, அமைச்சர் எது குறித்தெல்லாம் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார், விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் ரேணு. சென்னை கோயம்பேடு காய்கறி வணிக வளாகங்களில் தற்பொழுது சிஎம்டிஏ தலைவரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான அமைச்சர் சேகர் பாபு தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக சிஎம்டிஏ தலைவராக பதவி ஏற்றதற்கு பிறகாக பெரும்பாலுமாக இந்த கோயம்பேட்டு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக அதிலும் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டை பொறுத்தளவிலுமேயே புதியதாக மேம்படுத்த வேண்டும் எனவும் அங்கு இருக்கக்கூடிய காய்கறியினுடைய கழிவுகளை முற்றிலுமாக அகற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் தொடர்ச்சியாகவே கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சிஎம்டிஏ தலைவருமான சேகர் பாபு அதனை முன்வைத்து தற்பொழுது ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே சிஎம்டிஏ தலைவராக பதவியேற்றதற்கு பிறகாக பல்வேறு காய்கறி அங்காடிகளினுடைய தலைவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடானது செய்யப்பட்டிருக்கிறது. அது அந்த 20 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் கோயம்பேடு வணிக வளாகத்தை மேலும் பல்வேறு அதனுடைய மேல் பணிகளை செய்வதற்காகவும் அது மட்டுமல்லாமல் காய்கறி வணிக வளாகங்களில் வரக்கூடிய தொடர் கழிவுகள், அதாவது நாள்தோறும் விற்பனை செய்யப்பட்டதற்கு பிறகாக மீண்டும் இருக்கக்கூடிய காய்கறிகளை கொண்டு செல்வது தொடர்பாகவும் இது தொடர்பான பல்வேறு இந்த விஷயங்களை ஆய்வு மேற்கொள்வதற்காக தற்பொழுது அவர் வந்திருக்கிறார். தொடர்ச்சியாகவே 5ஆம் கேட்டிலிருந்து, அதாவது காய்கறி வணிக வளாகங்கள் தொடங்கக்கூடிய 5ஆம் கேட்டிலிருந்து 7ஆம் கேட்டின் வரையிலுமேயே சுற்றிலுமாக இருக்கக்கூடிய அனைத்து காய்கறி கடைகளுக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய கோரிக்கைகளும் கேட்டிருக்கிறார். அதனை தொடர்ச்சியாக ஏற்கனவே 25 ஆண்டுகளாக இந்த வணிக வளாகங்கள் கடந்த கலைஞர் ஆட்சியின் போது கட்டப்பட்டதுள்ளதாகவும் அதற்கு பொன்விழா கொண்டாடப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்பாகவும் தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய அந்த தலைவர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரணேஷ், விவரங்களுக்கு நன்றி செம்பருத்தி.